உடல் எடை வந்து குறையறதுக்கான வீட்லயே வந்துட்டு ஒரு ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒபேசிட்டி வரக்கான காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உடல் வந்து வேலை செய்யாம இருக்கறனால வந்து நமக்கு அதிகமான ஒபேசிட்டி வரும். அது இல்ல அப்படின்னா நமக்கு ஜீன், அதே மாதிரி மரபணு ரீதியா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறீங்களா வந்துட்டு இந்த ட்ரிங்க் வந்து நீங்க காலையில வந்து நம்ம வந்து வெறு வயிற்றுல குடிக்கிறதுனால வந்து நமக்கு ஒபேசிட்டி பிரச்சனையும் அதே மாதிரி தொப்பை ஏற்பட வந்து தடுக்கிறக்கும் இந்த ட்ரிங்க் வந்து இருக்கும். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாம். சோ இது தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம், மிளகு, வெந்தயம், சோம்பு, கொள்ளு, மஞ்சத்தூள், பட்டை, அதே மாதிரி கிராம்பு வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை, கூடவே வந்து சுத்தமான தேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. லைட்டாக வந்துட்டு வார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தயாரிக்கக்கூடியது 10-15 நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நான் தயார் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கூடிய இந்த கருஞ்சீரகம், இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து வெந்தயம், இந்த வெந்தயம் வந்து அதிகமாக வந்து நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அதனால தான் கூட வந்து கிராம்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 கிராம்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சிறு சிறுசாக ஒரு பட்டை வந்து நான் 3 துண்டாக வந்து போட்டுக்கிறேன். இது கூட எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சோம்பு 1 ஸ்பூன் அளவு, கொள்ளு வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து அதிகமாக ஃபேட் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படும், அதனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை எல்லாமே வந்துட்டு நல்லா வாடிடுச்சு. இது கூட வந்து நம்ம போட்ட எல்லா இன்கிரீடியும் வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம மிக்சிங் பவுலில் வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கெட்டுரும். மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சு இது கூட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு 1 ஏர்டைட் கண்டன்ட் பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து 1 ஏர்டைட் கண்டன்ட்ல பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். காற்று வந்து உள்ளே போகாத மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இது 3 மாதம் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 1 லிருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ஊற்றினதுக்கப்புறம் வந்துட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணாவே போதும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா கொதிச்சு 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நமக்கு வந்து இது நல்லா கொதிச்சு நமக்கு வந்து 1 கிளாஸ் கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நமக்கு இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன், சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து
எலுமிச்சை சாறு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எலுமிச்சை சாறுலேயே வந்துட்டு அதிகமாக சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக வந்து கொழுப்பு வந்து குறைக்கும். நீங்கள் அப்படி இல்லை எலுமிச்சை மலை சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேனோட எடுத்துக்கலாம். இது கூட பனங்கற்கண்டு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா காரம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால இந்துப்பு இல்லைன்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உப்பை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் குடிச்சிட்டு ஒரு 20 minutes நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆகிறது வந்து ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.